ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவில் நாளை வரக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையில பெருமாளை இந்த முறையில வணங்கி பாருங்க. சகல விதமான செல்வ நலன்களையும் பெறுவதோடு இல்லாம சனி பகவானின் அருளையும் சேர்த்தே நாம பெற முடியும். பொதுவாக புரட்டாசி என்றாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வருவது பெருமாளாகிய அந்த திருமால்தான். இந்த மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு விரதம் இருந்து சனிக்கிழமைகளில் தளிகை போட்டு வணங்கி வரக்கூடியது நாம் காலம் காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கமாகவே இருக்கு. அப்படி வணங்கக்கூடியவர்கள் இந்த முறையில் வழிபடும் பொழுது பெருமாளின் பரிபூர்ண ஆசிகளை பெறுவதோடு இல்லாமல் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்தும் விடுபடலாம். மேலும் நம் வீட்டில் செல்வ வளங்கள் பெருகுவதையும் நம்மளால பார்க்கவும் முடியும். இந்த இரண்டையும் ஒரு சேர பெற நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாட்டை பத்தி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி என்றாலே பெருமாளுக்கு சனிக்கிழமையில் தான் வழிபடுவோம். இந்த சனிக்கிழமையில் எந்த ஒரு நாளும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுன்னே சொல்லலாம். பொதுவாகவே சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமாகட்டும் மற்ற எந்த ஒரு வழிபாட்டிற்கு உரிய தினங்களாக இருந்தாலும் சனிக்கிழமையில் வரும் பொழுது பல வகையில் நமக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்கு. சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷம் எப்படி நமக்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி புரட்டாசி மாதம்னாலே சனிக்கிழமையில தான் நாம பெருமாளை வணங்குவதும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கு. இந்த சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் இருந்து தளிகை போடக்கூடியவர்கள் அவரவர் முறைக்கு ஏற்றார் போல வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பெருமாளுக்கு தளிகை போடும் பழக்கம் இல்லாதவர்களும் இந்த வழிபாட்டை செய்து பார்க்கலாம். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு இருக்குது. இந்த வழிபாட்டை செய்வதற்கு முதல்ல நமக்கு ஒரு கலச சொம்பு தயார் செய்து வச்சுக்கணும். கலச சொம்பு சில்வர் இரும்பு இதை தவிர்த்து மண் குடுவையில் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கு மண்ணினால் செய்யப்பட்ட பொருட்களில் நெய்வேத்தியங்களை வைப்பதை அவர் விரும்பி ஏற்றுக்கொள்வார் என்பதே ஐதீகம். அதில் சுத்தமான தண்ணீரை பாதி அளவு நிரப்பிய பிறகு ஒரு கைப்பிடி நிறைய துளசிகளை அதில் போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு கொஞ்சமா மஞ்சள் தூள், குங்குமம், விபூதி இந்த மூன்றையும் சிட்டிகை அளவு கலந்தால் கூட போதுமானது. இந்த சொம்பை பூஜை அறையில பெருமாள் படத்திற்கு முன்பாக வைத்து அதற்கு மேலே ஒரு தேங்காய வச்சுக்கோங்க. இப்படி கலசம் வைத்த பிறகு அந்த கலசத்திற்கு முன்னாடி ஒரு அகல் தீபம் ஒன்று ஏத்திக்கோங்க. இதற்கு நல்லெண்ணெயோ நெய்யோ எது வேண்டுமென்றாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். புரட்டாசியில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளிலும் இந்த கலச வழிபாட்டை செய்து வந்தால் பெருமாளின் பரிபூரண அருள் ஆசியை நம்ம பெற முடியும். மேலும் நாளை உங்களால் முயன்றால் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாரம் தளிகை போட்டு மாவிளக்கு போட்டு வழிபடுவாங்க. முடிந்தவரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவிளக்கு ஏற்றி தளிகை போடாவிட்டாலும் மாவிளக்கு மட்டுமாவது ஏற்றி பானகம் தயார் செய்து வைத்து பெருமாளை வழிபட்டாலே போதும். நீங்கள் என்ன கேட்டு விரதம் இருக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவார். மேலும் இந்த முறையில் வழிபடுவதோடு இல்லாமல் இந்த சனிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய சில தானங்களும் நமக்கு சனியின் பார்வையிலிருந்து காப்பாற்றும் என்றே சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக நாம் கலசம் வைத்து வழிபட்ட பிறகு பச்சரிசியில் தயிர் கலந்து தயிர் சாதமாக நாம் தயார் செய்து வச்சுக்கணும். அதை தாளிக்காமல் பெருமாளுக்கு படைத்த பிறகு அதை நாம் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணும். இதோடு இல்லாமல் வஸ்திர தானமும் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வயதான முதியவர்களுக்கு வஸ்திரங்களை வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த கலச வழிபாட்டோடு நாம் தான முறைகளையும் பின்பற்றும் பொழுது பெருமாளின் அருளாசியோடு சனியின் தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்தும் கொள்ளலாம். மேலும் நாளைய தினம் எள்ளும் வெள்ளமும் இந்த இரண்டு பொருளையும் கலந்து காக்கைக்கு வையுங்க. இப்படி வைக்கிறதுனால சனியின் தாக்கமானது நமக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ வரக்கூடிய புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் இந்த முறையில் வழிபட்டு பாருங்க. பெருமாளுடைய அருளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நம்மளால் பெற முடியும். நம்பிக்கையோடு இந்த ஒரு கலச வழிபாட்டையும் செய்து பாருங்க. இந்த வாரம் உங்களால் செய்ய முடியாட்டியும் அடுத்த வாரத்தில் இந்த கலச வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம்.
இந்த கலச வழிபாட்டை செய்ததுக்கு பிறகு அதை மாலையில் அல்லது அடுத்த நாள் காலையில பிரித்து விடலாம். அதில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை உங்க வீடு முழுவதுமே தெளித்து விடுங்க. அதற்கு பிறகு அதில் மேல் இருக்கக்கூடிய தேங்காயை நீங்க இனிப்பு செய்வதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த முறையில் ஒவ்வொரு வாரமும் பெருமாளை வழிபட்டு பாருங்க. கண்டிப்பா உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோட அது நிச்சயமாகவே நிறைவேறும். கோவிந்தா கோவிந்தா. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.